யோ ஏட்டு கேவலப்படுத்தாதையா, எந்திரியா மாப்பிள்ள, எந்திரா. டாங்கம் ஐயப்பா. யோ என்னையா ஓடுற? எல்லாம் ஒரு காரணம் தான் சார். என்ன காரணம்? நீ சடன் பிரேக் அடிக்கிற அந்தாலும் ஏட்டு. யோ யோ ஏட்டு எங்கயா? நீங்களே அங்கே கொஞ்சம் பாருங்க சார். யோ ஏட்டு. ஐயோ பள்ளி மாதிரி ஒட்ட வச்சுட்டானே. எங்க போன? மாப்பிள்ள பிரேக் அடிச்சதுலயும் ஒரு பர்பஸ் இருக்கு. இங்க பாத்தீங்களா மாப்பிள்ள, இத சாப்பிட்டா வைட்டமின் சி ஏறும். சி, கீழ ஒதுட்டு கொய்யாப்பழம் பறிக்க பண்ணு கதை உரிய. ஏ ஃப்ராடு, இப்பதான் மாமியா வீடு இல்லைன்னா பொண்ணு எப்பறா வந்தா சார்? லிவிங் டுகெதர் சார். மாப்பிள்ள மாப்பிள்ளையா? லிவிங் டுகெதர்னா என்ன மாப்பிள்ள? இது என்னது? கொய்யாக்கா. இந்த கொய்யாக்காவை ரெண்டா பொளந்து பொளந்து ஒண்ணா சாப்பிடுறது, அதுக்கு பேர் தான் லிவிங் டுகெதர். உப்பு போடணுமா போடக்கூடாது? சொரண கட்ட ஜென்மங்கள் போடாம சாப்பிடும். என்ன மாதிரி சொரண உள்ளவன் போட்டு சாப்பிடுவேன். நீ எப்படி? நான் மொத்தமா சாப்பிட்டா தான் சரி. பண்ணுவோம். ஹீரோ நட்டி சார். நட்டி வந்து நான் சாருன்னு சொன்னா சொல்லக்கூடாது பாரு, ஏன்னா எங்களுடைய இது நட்பு அந்த மாதிரி. 25 இயர்ஸ்க்கு முன்னாடியே நானும் வரும் ரெண்டு மூணு படங்கள், நிறைய படங்களை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், ஐ மீன் அசிஸ்டன்ட் கேமராமேனாக வந்து ஒர்க் பண்ணி வைப்பார். அது அங்கே ஒர்க் பண்ணி இருக்கும்போது எனக்கு எப்படின்னா, எங்கே பார்த்தாலும் நட்டி நட்டி நட்டின்னு சவுண்டு கேட்டே இருக்கும். அவ்வளோ துரு 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 துருன்னு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். பிஆர் விஜயலட்சுமிகிட்டெல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருந்தார். அவங்க வந்து கேமரா உமனாக இருந்தாங்க, சார் வந்து அசோசியேட்டாக இருந்தார் கேமராமேனாக. நட்டி நட்டி நட்டின்னு இங்கே நிற்பார், அங்கே நிற்பார், எல்லா இடத்துலையும் நட்டி தான் இருப்பார். அப்போவே தெரிஞ்சது இவர் வந்து ஒரு பரபரப்பாக பெரிய கேமராமேனாக வருவார்னு. அதே மாதிரி வந்து 25 படங்களுக்கு மேலே வந்து ஹிந்தியில் மிகப்பெரிய, அதாவது அமிதாப் பச்சன் சார்லேருந்து எல்லாரு கூடயும் வந்து ஒர்க் பண்ண ஒரு ஒரு டேலண்டட் கேமராமேன், ஒரு ரெனோல்டு கேமராமேன், எல்லா படங்களும் மிகப்பெரிய நல்ல படங்களை கொடுத்தவர். அவர் கூட இன்றைக்கி நான் அவர் ஹீரோவாகவும் நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரும் நான் இந்த படத்தில் நடிக்க போகும்போது எனக்கு சீன்ஸ் ஐ நோ ஹிம், எனக்கு தெரியும். பட் அவரோட ஹம்பிள்னஸ், அந்த சிம்பிளிசிட்டி வந்து என்னை வந்து ரொம்ப வியக்க வச்சுது. ஏன்னா அவ்வளோ தூரம் சிம்பிளாக, அதில் எந்த அலட்டிக்கவும், ஏன்னா அவ்வளவு பெரியவங்களோடய ஒர்க் பண்ணிட்டு வந்ததுனால அந்த சிம்பிளிசிட்டி, அந்த இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த தலையீடும் கிடையாது, தனக்கு இவ்வளோ பெரிய விவரம் தெரியும், இந்த தொழிலில் வந்து கரைச்சி குடித்தவங்கலாம். பட் அதில் எந்த யாருக்கிட்டையும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், யாருக்கும் இந்த இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்க கேமராமேன் எந்த விதமான டிஸ்டர்பும் பண்ணாமல், அது என்ன ப்ளஸ்ஸோ அதுக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து அவர் ஒர்க் பண்ணது மாதிரியே தெரியல. எல்லோரும் அந்த சினிமாவை ரசித்து ஒரு பேஷனட்டான ஒரு ஒரு டெக்னீஷியன் அவர். அவர் வந்து அவருடைய படங்கள் இன்னும் மென்மேலும் வந்து சக்ஸஸ் ஆகணும், அவரை பற்றி இது. அப்புறம் வந்து இப்போ சொன்னாங்களே இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து உண்மையை நானும் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்து சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அந்த செக்கச்சிவந்த சுந்தரிகள் மூணு பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக எல்லாம் ஒன்று ஒன்று செஞ்சு, ஏன்னா ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு ஆள் வரமாட்டாங்க, மூணு பேரும் வந்து கம்பைன் ஷாட்டில் இருக்காங்க. எல்லாம் நானே பார்த்து சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ஒரே ஒரு ஃப்ரெண்ட்லியாக, எந்த விதமான ஈகோவும் இல்லாமல் அந்த ஷூட்டிங் வந்து எடுத்தாங்க. நான் கேட்டேன், என்ன எதுங்க நடுவில் இந்த பொண்ணுங்க மத்தியில், எனக்கு தேவையே இல்லைன்னு. இப்போ ப்ரொடியூசரும் ராதிகா மாஸ்டர் சேர்ந்து என்னையை வந்து அதுக்குள்ளெல்லாம் விட்டு பண்ணிட்டாங்க. பட் எனியாவும் படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்குங்க. ஏன்னா ஒன் டேயில் நடக்கிற ஸ்டோரியாக இருக்கிறதுனால அந்த டைட்டாக இருக்குது, ஸ்கிரிப்ட் வந்து டைட்டாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்கும், நெக்ஸ்ட் என்ன நடக்கும், அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த சப்ஜெக்டில் இருக்குது. ரெண்டாவது பேசிக்காக வந்து இட்ஸ் அபவுட் மணி. பணம் கிடைச்சதுன்னா என்ன ஆகும், ஒரு மனுஷன் எப்படிலாம் மாறுவான், நல்லவங்க கூட கெட்டவன், கெட்டவன் எப்படி மாறுறான், அந்த மாதிரி ஒரு ஒரு கதையிலே வந்து ஒரு ஃப்ளோ, ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, நம்ம ஹூக் பண்ணுறதுக்கு உண்டான ஐட்டம்ஸ்லாம் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குது. இதில் இன்னும் பல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, எடிட்டர் நிறைய பேர். பட் டயத்துக்காக வந்து எல்லாரும், ஸோ திஸ் ஃபில்ம் ஹேஸ் டு கம் அவுட், ஹேஸ் கம் அவுட் வெரி வெல். உங்களுடைய சப்போர்ட்டோட லெட் இட் பிகம் அ கிரேட் சக்ஸஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.